Play the game, have to make a name, all our insecurities are on display. This is war with the enemy, think that it was meant to be. Living in a time where disease is on every screen. அப்படியே நான் கால காண்டி தான் இந்த கத்தியை கொண்டு வந்தேன் எல்லாரையும் வெட்டி கொத்துறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட், நான் தான் உங்கள் என்ன தமிழன். என்னன்னு சொன்னா இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, இன்றைக்கு என் ஃப்ரெண்ட் வந்து இஸ்பானியல இருக்காரு, அவர்கிட்ட பேர் வந்து ஜீவா. அவர் எனக்கு வந்து ஒரு கதை உண்டு அனுப்பியிருக்காரு, வந்து கதை உண்டா ஒரு கிஃப்ட் உண்டு. இந்த ஃப்ரெஞ்சில் வந்து கதை உண்டுவாங்க. அப்போ அந்த கிஃப்டை தான் இன்றைக்கு உடைச்சு பார்க்க போறோம். என்னையும் மனசு நான் மதிச்சு இந்த கிஃப்ட் அனுப்பிய எங்கள் நண்பன் ஜீவா அண்ணா அவர்களுக்கு என்ற என்எஸ் தமிழன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இப்போ என்ன பாசுரம் உடைச்சு பார்ப்போம். இந்த கத்தி என்ன பெருசா ஆயிட்டு போல, இதால ஆக்களத்தான் மட்டும் இல்லாம, சரி இது வேணாம், நாம குட்டி கத்தியால இந்த பாசல் உடைச்சு பாவம், இந்த பாசலுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. ஓகே, என்ன வயர்லாம் போட்டு கட்டி வச்சுக்காங்க கேட்டு, இந்த பெரிய பாசலா இருக்கு, கொஞ்சம் வெயிட்டா தாரி போயிருக்காங்களோ. அப்பம் ஓகே, பெருசா தான் இருக்கு போல பார்சல். வா, கட்லாக் புக் கொண்டு வந்திருக்கு இதுக்குல்ல. வேற இது கொஞ்சம் பெட்டியல் வச்சுருக்காங்க உடைஞ்சாலும்னு சொல்லி. ரெஜி ஃபோம் இருக்கு இதுக்குல்ல. வா, சூப்பராக. நான் எனக்கு தேவையான சாமான் தான் அனுப்பியிருக்கீங்க ஜீவான, நன்றிய. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு இதை தான் அனுப்பியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், எலக்ட்ரிக் இது மேலோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று அனுப்பியிருக்க. பார்ப்போம். வா, ரைட் எல்லாம் இப்படி புதுசாக தான் அனுப்பியிருக்காங்க. அப்படி நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கா விலைக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் பைசிக்கிள் வந்து அப்படியும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட வரமா நினைக்கிறேன். பாப்பா என்னென்ன தந்திருக்கீங்க வந்து. ஓகே, இது நான் நினைக்கிறேன் இதில் கழுவுறதாக்கும். இது ரெண்டு கழுவுறது ஃபஸ்ட் டைம் தானே. எல்லாரும் கண்ணில் குத்த பார்த்துட்டு. ஓகே, நான் நினைக்கிறேன் இதில் ரெண்டு ஓட்டமாக தந்துருக்காங்க. இப்போ இந்த வயரை கலட்டணும் போல். இல்லை அடிக்கு பிடிக்க வச்சு சோ கொழுவி விடுவோம் என்ன. ரைட் சரி, இப்படித்தான். இது வந்து டச் மாடல். ரைட், இது கொழுவிட்டோம். இதில் வட்டின்ட்டுருக்கு, இதை ஓ பண்ணுவோம். ஓகே, இந்த எலக்ட்ரிக் சைக்கிள்லாம் எனக்கு வந்து கிஃப்டாக வந்துருக்குது. இப்படி ஸ்டாண்ட் உண்டு, இல்லை லைட்டு இது. இன்னைக்கு லைட்டு முன்னுக்கும் ஒரு லைட் இருக்குது. ஓகே, இது வந்து என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இந்த சைக்கிளை வந்து மடிக்கலாம் போல் இருக்குது. ரைட்டு, இது திறந்து என்னண்டு எனக்கு தெரியாது அப்படி செய்யறண்டு. இதை வந்து இப்போ மடிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்தனா கஷ்டமாக இருக்குது. இதில் பார்த்தா தெரியும், இந்த புக்கில் போட்டிருப்பாங்க. ரைட் நம்பர் படி போட்டிருக்காங்க வந்து. இதில் என்னென்ன மடிக்கிறேன்னு சொல்லி, இதில் என்னென்னு சொன்னால் இதை மேலே எழுத்துக்கொண்டா இப்படி செஞ்சு கொஞ்சம் திருப்பி கீழே எழுத்துக்கொண்டு இப்படி மடிக்கலாம். மடித்து போட்டு நாங்கள் இப்படியே தூக்கி கொண்டு திரியலாம். இதான் எனக்கு தந்த கிஃப்ட் உண்டு. நன்றி ஜீவானம். வந்து எனக்கு வேலைக்கு போகிறேன்டா, நான் நடந்தேன் ரயில்வே ஸ்டேஷன் போய், அங்கால வந்து ரயில் எடுத்தால் வேலைக்கு போகிறேன் நான். இனி வந்து இதை வந்து சார்ஜை போட்டுட்டு இதில் வேலைக்கு போகலாம். நன்றி ஜீவான, உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ஓகே, இப்போ நாங்கள் திருப்பி தான் போட்டுட்டு ஒன்று வேறு என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம்.
நான் ஏன் தெரியுமா அந்த கத்தி எடுத்து வச்சிருந்தேன், இப்படி அந்த வெறும் பட்டியலை செட் பண்ணி போட்டு உள்ளே வந்து பேப்பர்கள் துணியல் கொண்டு வந்து சில பேர் அந்த பாசல் அனுப்புகிறார்கள் எனக்கு தெரியும். அப்போ அவங்க அப்படியான ஆக்களுக்காண்டி தான் இந்த கத்தியை கொண்டு வந்தேன். எல்லாரையும் வெட்டி கொத்துறதுக்கு தப்பிட்டீங்க நல்ல ஆளம், நல்ல ஒரு பாசல் அனுப்பி என் மனசில் இடத்த பிடிச்சிட்டீங்க. இதில் சார்ஜர் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டுக்கு 8 மணி தேவை சார்ஜ் பண்ணணுமென்ட்ருக்கு. ஆமாம், உள்ளார ஜீபம் தான் தந்த இந்த சார்ஜரும் இது வந்து தான் இருக்குது. ஒரு 2 மில்லை அடுத்த இதில் ஒரு நட்டு மாதிரி வந்து பூட்டணும் கண்டிப்பாக. அதில் நட்டு வந்திருக்கணும், எக்ஸ்ட்ரா என்னத்துக்கு தந்துருக்கேன் காற்று வல அடிக்கிறதுக்கு போல். பாப்பா என்ன இருக்கு, இதில் ஏதோ பார்சல் மாதிரி ஒன்று தந்துருக்கணும். அதில் வந்து 2 நட்டு தந்துருக்கணும், இந்த நட்டு வந்து இதில் கழுவணும் போல இருக்கு. ரைட்டு, இதெல்லாம் கழுவணும். நட்டு பூட்டுறது தான் இந்த சாவி. பாருங்க நட்டு வந்து இதில் போட்டுட்டு 2 நட்டு கழுவோம் நாங்கள். இதை போட்டுட்டு உங்களுக்கு ஓடி காட்டலாம். ஓகே, நட்டு ஆளும் டைப் பண்ணக்கூடாது, ரெண்டு தான் த்ரெட் அடிச்சிடும். ஃபஸ்ட் டைம் எனக்கு ஓடி பழக்கமில்லை, ரோட்டில் இங்கே வந்து ஐஸ் மலையில் ஐஸ் கொட்டுறது தானே, இப்போ எங்கே அசினோவில் சரக்கு போய் விழுகிறனோ தெரியல. ஓகே ஃப்ரெண்ட், எல்லாம் பூட்டியாச்சு, இப்போ இருக்கோம் ஓடி பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளோட நல்லா இருக்குன்னு இட வசதி காணாது வந்து, இப்போ ஸ்கூட்டர் பைக்கில் போகிற மாதிரி தான் இந்த ஃபீல். அடுத்த வீடியோவில் இந்த இதை வந்து நான் ரோட்டில் ஓடி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட், எங்களோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எங்களோட வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் உங்கள் NS தமிழன். ஓகே, பாய் பாய்.